பல்லடம் அருகே தந்தை வாங்கிய கடனுக்காக மகனின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டதால் சிகிச்சைக்கு பணம் எடுக்க முடியாமல் விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி விவசாயிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த குள்ளம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கனகராஜ் இவர் கித்தனூரில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறார் இவரது தந்தை ரங்கசாமி அதே வங்கியில் வாங்கிய எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடனுக்கு கனகராஜ் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறார் தந்தை இறந்துவிடவே தந்தை பெற்ற கடனை செலுத்த வேண்டும் என்ற வங்கி நிர்வாகம் கனகராஜை நிர்பந்தித்துள்ளது விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக கனகராஜால் கடன் தவணையை செலுத்த முடியாமல் போனது இதனையடுத்து கனகராஜின் சேமிப்பு கணக்கை வங்கி மேலாளர் சுந்தரமூர்த்தி முடக்கியுள்ளார் இந்நிலையில் உடல்நிலை பாதிக்கப்படவே வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க அனுமதிக்குமாறு கனகராஜ் கோரிக்கையை வங்கி மேலாளர் ஏற்க மறுத்திருக்கிறார் இதனால் சிகிச்சைக்கு பணம் இன்றி தவித்த கனகராஜ் சுய நினைவை இழந்த நிலையில் கோவை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் மருத்துவ செலவுக்கு பணம் எடுக்க முடியாததால் விவசாயி கனகராஜ் மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார் விவசாயி கனகராஜ் உயிரிழப்புக்கு பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் சுந்தரமூர்த்தியே காரணம் என கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் நாங்கள் வந்து ஒரு விவசாயியோட உயிர் வந்து இவ்வளோ மலிவாக போச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும்னு எச்சரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா சரி நான் வந்து வங்கி கணக்கு முடக்கப்பட்டதை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னார் அவர் கொடுத்த வாக்குறுதியை வச்சு அவர் முன்னாடியே அவருடைய அண்ணன் வந்து அவங்க வி கோயம்புத்தூர் மருத்துவமனையில் அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு பணம் எடுத்துங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர் சொன்னபடி அந்த ரிலீஸ் பண்ணாத காரணத்தினால மருத்துவ செலவுக்கு அவங்கனால பணம் கட்ட முடியல அவரும் வந்து மிகப்பெரிய பணம் இல்லாமல் மன உளைச்சல் சிகிச்சை இறந்துட்டார் விவசாயி உயிரிழப்புக்கு காரணமான பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் சுந்தரமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வங்கி நிர்வாகத்தை கண்டித்தும் நிவாரணம் கோரியும் போராட்டம் போவதாகவும் விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே வங்கி மேலாளர் சுந்தரமூர்த்தி விசாரணைக்கு ஆஜராகும்படி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் சம்மன் அனுப்பியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க